ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாங்க நம்ம எப்படி பெயிண்டிங் எல்லாம் போடலாம், கிராஃப்ட் ஒர்க்கு யோசிக்கிறேன் யோசிக்கிறேன் சேனல்ல பார்ப்போமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நற்பவி நற்பவி நற்பவி. இப்ப இந்த மைக்ரோன் பென்னு எடுத்து எப்படி நம்ம பெயிண்டிங் பண்றோம், நான் என்னென்ன டிசைன்ஸ் பண்ணிருக்கேன் இதுல பாக்கலாமா? இதுல நம்பர்ஸ் இருக்கு, 0.1 இருந்து 0.5 இருக்கு, 00 இருக்கு. அதே போல இது எப்படின்னா இதோட ஷார்ப்னஸ் நல்லா இருக்கும், திக்னஸா இருக்கும். இதுலயே கலர்ஸ் இருக்கு, நான் பிளாக் மட்டும்தான் வாங்கியிருக்கேன், அதை போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது எல்லா ஷேடோலயும் இருக்கு, அதாவது 0.00 இருக்கு, 0.1, 0.25 வரைக்கும் இருக்கு. அப்புறம் ஒரு பிரஷ் பென் நம்மளுக்கு கொடுக்கறாங்க. நான் ஒரு சின்ன அந்த காலத்துல வீடு எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பாருங்க. இது ஃபுல்லா இந்த பென்னில் தான் வரைஞ்சேன், ஃபர்ஸ்ட் பென்சில்ல வரைஞ்சிட்டு அது எப்படி ஷேடோஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்க. இந்த யூடியூபை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, ஏன்னா நான் எப்படி எல்லாம் உள்ள ஷேடோஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சின்ன சின்ன குறிப்புகள் கொடுத்துருக்கேன், அது லாஸ்ட்ல கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இது அந்த காலத்துல இருந்த வீட எவ்வளோ அழகா வரைஞ்சிருக்கேன்னு பாருங்களேன். அது நுணுக்கமா ஆராய்ஞ்சு அதோட போர்டிகோ, போர்டிகோல இருந்து உள்ள அந்த வீடுங்கள்லாம் குட்டி குட்டியா குட்டி குட்டியா ஒரு குட்டி அரண்மனை போல வரைஞ்சிருக்கேன். இது வந்து வெளிநாட்டு சைடு இந்த மாதிரி இருக்கும், அது கீழே எப்படி எல்லாம் பார்க் மாதிரி இருக்கு அந்த பார்க்குக்கும் டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன். இது அடுத்த பிக்சர் வந்து ஒரு மலை மேல ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்லயும் செவருக்கு ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன், ஓட்டுக்கு ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். எல்லாமே இந்த பென் வச்சு பென் ஷேடோ மாதிரி கொடுத்துருக்கேன். பிளாக் பென் பெயிண்டிங்னு வச்சுக்கலாம், டிராயிங் ஆர்ட்னு வச்சுக்கலாம். அந்த கதவுங்கள்லாம் கூட நான் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்கேன். அதே போல இந்த பூத்தொட்டிங்களும் அது டிஃப்ரெண்டாக, இது சிம்பிளாக சின்ன பசங்க கற்றுக்கிற மாதிரி இருக்கும், அதனால நான் சின்னதுலேருந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததும் அதோட உள்ள என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு இந்த யூடியூப்ல வந்திருக்கு ஃப்ரெண்ட். இந்த கதவுங்கள்லாம் பாருங்க, குட்டி குட்டியா சின்ன பசங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போலாம். இதுவும் அந்த இது வந்து கேரளா மாடல் வீடு அப்படின்னு சொல்லலாம், இல்ல பிரெஞ்சு டைப் வீடு அப்படிங்களாம். இதுக்கும் நான் டிஃப்ரெண்டா வரைஞ்சிருக்கேன், இதுவும் அந்த பெண்ணில தான் வரைஞ்சேன். இது அந்த 0 சைஸ், 1.0.1, 00 அந்த பெயிண்டிங் அந்த பேனாவை வச்சு மெலிஷா சேடோ கொடுக்கற இடத்துல கொடுத்துருக்கேன், கொஞ்சம் ஹார்டா கொடுத்துருக்கேன். அதாவது நிரப்புற சைடு வந்து நான் வந்து பிளாக் பிரஷ் பண்ணி அவங்களே ஒன்று கொடுத்துருக்காங்க பாரு. அதே மாதிரி இது வந்து வீட்டுக்குள்ள எப்படி கட்டுமானங்கள் இருக்கிறது, அதாவது மேல்கூரை அது எப்படி இருக்குன்னு இதுவும் நான் பீட்டு பீட்டா வரைஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து மெலிசா கோடு போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் உள்ள நிரப்பியிருக்கேன். அதை பத்தியும் இதையும் பாருங்க எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இன்னொரு டிராயிங் வருது, அதுவும் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து ஒரு குளோபை சுத்தி சுத்தி டாட்ஸ் போட்டு வச்சிருக்கேன், அதுவும் இதுவும் அந்த பென்னில் தான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டார்க் கொடுத்துட்டு அப்புறம் மேலே போக போக லைட் வரைஞ்சிருக்கேன். ஒரு புல்வெளியில எப்படி வரையலாம் அந்த மாதிரியும் இதை எடுத்து வரைஞ்சி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட் பாருங்க. குட்டீஸ் இது எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. அதே போல அடுத்த பிக்சர்ஸும் வரைஞ்சிருக்கேன். இது வந்து கதவு இல்ல மேல விட்டம்னு சொல்லுவாங்க அதுக்கு, இல்லைன்னா பெட் ஸ்ப்ரே அதுக்கும் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் வரைஞ்சி அதுக்கப்புறம் அந்த பெட்டல்ஸ் வரைஞ்சி அது உள்ள நிரப்பியிருக்கேன். இதுக்கும் அந்த பென்னில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்க. நிறையா இது ஃபுல்லாக பிளாக் பென்னில் வச்ச வரைஞ்ச டிராயிங் தான். இது இப்போ வந்து சம்மர் ஒகேஷன்னால உங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து வரைஞ்சிக்கலாம். அதே போல அடுத்த பிக்சர் வருது பாருங்க, இது வந்து எவ்வளோ ஷேடோஸ் வந்திருக்கு. நான் தான் சொன்னேன் தானே இந்த யூடியூபை ஃபுல்லாக பாருங்க அப்படின்னு சொன்னேன் பாருங்க. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு போடலாம், ரைட் ஹேண்ட் சைடு, ஹரிஜாண்டல், வெர்டிக்கல் எல்லாமே இந்த பாக்ஸ்குள்ள குட்டி குட்டியா குட்டி குட்டியா வரைஞ்சிருக்கேன். அதையும் பார்த்து இது பண்ணிக்கோங்க. அடுத்த பிக்சர் வந்து பெட்டல்ஸ், குட்டி குட்டி பெட்டல்ஸ் வரைஞ்சி அது உள்ள நிரப்பியிருக்கேன். இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு வரையும் போது ஒரு
மைண்ட் எல்லாம் ஒரு மாதிரி ஃப்ரீனஸ் கொடுக்கும். ஒரு மாதிரி டென்ஷன் இல்லாம இருக்கும் சமயம் வரைஞ்சிங்கன்னா டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து எப்படி வரையணும் அப்படின்னு நம்மளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பொதுவாகவே பிளாக் பென்ல வரையும் போது மன அமைதி கொடுக்கும், ரொம்ப நிம்மதியா இருக்கும். ஸ்கூல் டைம்ஸ் கூட இதை எடுத்து நீங்க பார்க்கலாம். லாஸ்ட்ல ஒரு வீடு தான் வரைஞ்சிருக்கேன், அந்த வீட்டோட கதவுகள் ஜன்னலு எப்படிலாம் வரைஞ்சிருக்கேன்னு பாருங்க. அந்த பென் வச்சு வரைஞ்சது தான் இது லாஸ்ட்ல. அது பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் அதாவது அந்த பாயிண்ட் பென் வச்சு வரைஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட். இது தனித்தனியாகவும் கொடுக்குறாங்க, இது மாதிரி செட்டாகவும் நம்மளுக்கு வேண்டியது வாங்கிக்கலாம். நீங்களும் வாங்கி அதை யூஸ் பண்ணி பாருங்க. அதே போல மேல் பால்கனி தனியாகவும் நான் வரைஞ்சிருக்கேன். இது பாருங்க, இந்த குட்டி குட்டி ரவுண்ட்ஸ் எதுக்கு வரைஞ்சிருக்கேன்னா அந்த வீட்டில் வந்து நான் இவ்வளோலாம் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. பாக்ஸ் ஸ்டெப்பு, பெட்டல் ஸ்டெப்பு, ஹரிஜாண்டல், வெர்டிகல், டாட்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். அப்புறம் ஆர்ச் டைப்பு, செங்கல் மாதிரி இருக்குது. இது எல்லாமே அந்த முன்னாடி வீடுக்கு எப்படி வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சிருக்கேன். இதுதான் உங்களுக்கு, இதை பார்த்து கூட நான் என்னென்ன வரைஞ்சிருக்கேன். லாஸ்ட்டு எனக்கு பிடிச்ச பட்டர்ஃப்ளை போட்டு வரைஞ்சிருக்கேன். நீங்களும் பார்த்து இது போல் குட்டி குட்டியாக வரைஞ்சி உங்களுக்கு தேவையான ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கிஃப்ட்டு கொடுக்கலாம், இல்லை நம்மளே இதெல்லாம் பண்ணிக்கலாம். இது சம்மருக்கு வரைஞ்சிருக்கலாம். இதுவும் அந்த பென்சிலில் வரைஞ்சி உள்ளெல்லாம் அந்த ப்ரெஷ் பென்னால் நிரப்பிட்டேன். ஒரே ஒரு பிளாக் கலர் ப்ரெஷ் பென் கொடுப்பாங்க, அதை பார்த்தும் வரைஞ்சிருக்கேன். இதுவும் அடுத்த பிக்சர், ஒவ்வொரு பிக்சரும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் இதை வரைஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிராஃப்ட் ஒர்க்கில் என்னோட இதில் போய் பாருங்கள், நிறைய உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.